हरे कृष्णा ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷீல பிரபாத் கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் நைன் பீஷ்மதேவரின் மரணம் பதங்கள் ஆறு ஏழு பர்வதோ தௌம்யோ பகவான் பாதராயணஹ பிருகஸ்வ ப்ரகதோ பரத்வாஜக சசிக்ஷோ ரேணுகா சுதக வசிஷ்ட இந்திர கௌதமோ இந்த சுதர்சனக ட்ரான்ஸ்லேஷன் பர்வதமுனி நாரதர் தௌமியர் பகவானின் அவதாரமான வியாசர் பிரகதஸ்வர் பரத்வாஜர் மற்றும் பரசுராமர் அவரது சீடர்கள் வசிஷ்டர் இந்திரபிரதமர் இந்திர பிரமதர் த்ரிதர் கிறித்தமதர் அசிதர் கக்ஷிவான் கௌதமர் அத்ரி கௌஷிகர் மற்றும் சுதர்ஷனர் போன்ற எல்லா முனிவர்களும் அங்கு கூடியிருந்தார்கள் பர்போட் பை பிரபுபா ஜெய்சில பிரபுபா ஒன்று பர்வத முனி வயது முதிர்ந்த முனிவர்களுள் ஒருவராக பர்வத முனி கருதப்படுகிறார் இவர் எப்பொழுதுமே நாரத முனிவருடனேயே இருப்பவர் ஆவார் அவர்கள் எந்த பௌதீக வாகனத்தின் உதவியும் இல்லாமல் காற்றில் பிரயாணம் செய்யும் தகுதியுடைய விண்வெளி யாத்திரிகர்கள் ஆவார்கள் நாரதரைப் போலவே பர்வத முனியும் கூட ஒரு தேவரிஷி அல்லது தேவர்களுக்கு இடையிலான சிறந்த ரிஷி பரீட்சித் மகாராஜனின் புதல்வரான ஜனமேஜய மகாராஜனின் யாகச் சடங்கில் இவரும் நாரதருடன் இருந்தார் இந்த யாகத்தில் உலகிலுள்ள எல்லா பாம்புகளும் கொல்லப்படுவதாக இருந்தது பர்வத முனிவராலும் நாரத முனிவராலும் பகவானின் பெருமைகளை பாடிக்கொண்டு காற்றில் பிரயாணம் செய்ய முடியும் என்பதால் அவர்கள் கந்தர்வர்கள் என்று கூட அழைக்கப்பட்டனர் அவர்களால் காற்றில் பிரயாணம் செய்ய முடியும் என்பதால் ஆகாயத்தில் இருந்து கொண்டே திரௌபதியின் சுயம்பர சடங்கை அவர்கள் கவனித்தார்கள் நாரத முனிவரைப் போலவே பர்வத முனிவரும் கூட ஸ்வர்க்கத்திலுள்ள தேவேந்திரனின் இராஜசபைக்கு சென்று வருவது வழக்கம் கந்தர்வரான அவர் சில சமயங்களில் முக்கிய தேவர்களுள் ஒருவரான குபேரனின் இராஜசபைக்கும் சென்று வந்தார் நாரதரும் பர்வதரும் ஒருமுறை சிருஞ்சய மகாராஜனின் மகளுடன் பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டனர் சிறுஜய மகாராஜன் பர்வத பர்வதமுனியிடமிருந்து ஒரு மகனை வரமாக பெற்றார் முனிவர் புராண வரலாறுகளுடன் தவிர்க்க இயலாதபடி முனிவர் சம்பந்தப்பட்டுள்ளார் பாகவதத்தில் அவர் விவரிக்கப்படுகிறார் முற்பிறப்பில் அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார் ஆனால் தூய பக்தர்களுடன் கொண்ட நல்லுறவினால் பக்தி தொண்டை பற்றிய அறிவை நாரதர் பெற்றார் மேலும் அவரது அடுத்த பிறப்பில் அவருக்கு நிகரற்ற ஒரு பூரண மனிதராக அவர் மாறினார் அவர் தேவரிஷிகளில் தலைமையானவர் ஆவார் மகாபாரதத்தில் இவரது பெயர் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாரதர் பிரம்மதேவரின் மகனும் சீடனும் ஆவார் அவர் மூலமாக பிரம்மாவின் சீட பரம்பரை பரப்பப்பட்டுள்ளது பிரகலாத மகாராஜனுக்கும் துருவ மகாராஜனுக்கும் பகவானின் மற்றும் பல புகழ்பெற்ற பக்தர்களுக்கும் நாரத முனிவர் தீட்சை வழங்கினார் வேத இலக்கியங்களின் ஆசிரியரான வியாசதேவருக்கும் கூட முனிவர் தீட்சை வழங்கினார் வியாசரிடமிருந்து மத்வாச்சாரியார் தீட்சை பெற்றார் இவ்வாறாக கௌடீக சம்பிரதாயத்தையும் உள்ளடக்கியதான மத்வ சம்பிரதாயம் பிரபஞ்சம் முழுவதிலும் பரவியுள்ளது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த மத்வ சம் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் ஆவார் ஆகவே பிரம்மதேவர் நாரதர் மற்றும் வியாசரிலிருந்து மத்வர் சைத்தன்யர் கோஸ்வாமிகள் வரையுள்ள அனைவரும் ஒரே சீட பரம்பரையை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் நாரதர் கற்பனைக்கு எட்டாத காலத்திலிருந்து பல அரசர்களுக்கு உபதேசித்து வந்துள்ளார் பிரகலாத மகாராஜன் அவரது தாயின் கருவில் இருக்கும் பொழுது நாரதர் அவருக்கு உபதேசித்ததை ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்மால் காண முடியும் மேலும் அவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவருக்கும் யுதிஷ்ட மகாராஜனுக்கும் கூட உபதேசம் வழங்கினார் அடுத்தது தௌமியர் உத்கோசக தீர்த்தத்தில் கடும் தவமியற்றிய மாமுனிவர் இந்த தௌமியர் ஆவார் அவர் பாண்டவ மன்னர்களின் இராஜ புரோகிதராக நியமிக்கப்பட்டார் பாண்டவர்களின் பல சமய சடங்குகளில் அதாவது சம்ஸ்கார சடங்குகளில் அவர் புரோகிதராக செயலாற்றினார் மேலும் திரௌபதியின் நிச்சயதார்த்தத்தின் பொழுது ஒவ்வொரு பாண்டவருடனும் அவர் இருந்தார் பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுதும் கூட அவர் அங்கிருந்தார் மேலும் பாண்டவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்த போதெல்லாம் அவர்களுக்கு தௌமியர் அறிமுறை கூறுவது வழக்கம் ஓராண்டு காலம் தலைமறைவாக வாழ்வதெப்படி என்று இவர் பாண்டவர்களுக்கு உபதேசம் செய்தார் மேலும் அந்த சமயத்தில் அவரது உபதேசங்களை பாண்டவர்கள் உறுதியாக பின்பற்றினர் குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு பின்னர் நிறைவேற்றப்பட்ட பொதுவான ஈமச் சடங்குகளின் போது இவரது பெயரும் குறிப்பிடப்பட்டது மகாபாரதத்தின் அனுசாசன பருவத்தில் ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அவர் யுதிஷ்ட மகாராஜனுக்கு மிகவும் விரிவான சமய உபதேசங்களை அருளினார் தௌமேயர் உண்மையில் ஒரு இல்லறவாசிக்கேற்ற சரியான புரோகிதர் ஆவார் ஏனென்றால் அவரால் பாண்டவர்களுக்கு மதத்திற்குரிய சரியான வழியை காட்ட முடிந்தது இல்லறவாசியை அவர் அவரவருக்குரிய சரியான ஆசிரம தர்மப்படி முன்னேற வழிகாட்டுவது ஒரு புரோகிதரின் கடமையாகும் உண்மையில் குடும்ப புரோகிதருக்கும் ஆன்மீக குருவிற்கும் வேறுபாடு இல்லை முனிவர்களும் ஞானிகளும் பிராமணர்களும் அத்தகைய கடமைகளை செய்வதற்காகவே முக்கியமாக உள்ளனர் அடுத்தது பாதராயனர் அதாவது வியாசதேவர் இவர் கிருஷ்ண துவைபாயனர் துவைபாயனர் சத்யவதி சூதர் ப பராச்சரியர் பார பராசராத்மஜர் பாதராயனர் வேதவியாசர் போன்ற பல்வேறு பெயர்களால் அறியப்படுகிறார் இவர் சந்தன மகாராஜனுடன் சத்தியவதிக்கு நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு முன்பே சத்தியவதிக்கும் பராசர மகா முனிவருக்கும் பிறந்தவராவார் சந்தன மகாராஜன் மிகச்சிறந்த தளபதியும் பாட்டனாருமான பீஷ்மதேவரின் தந்தையாவார் வியாசதேவர் நாராயணரின் ஒரு சக்தி வாய்ந்த அவதாரம் ஆவார் அவர் வேத ஞானத்தை உலகில் பரப்புகிறார் இதனால் வேத நூல்களை படிக்கும் முன்பாக முக்கியமாக புராணங்களை படிக்கும் முன்பாக முதலில் வியாசதேவர் வணங்கப்படுகிறார் சுகதேவ கோஸ்வாமி இவரது மகனாவார் மேலும் வைசம்பாயனரை போன்ற ரிஷிகள் வேதங்களின் வெவ்வேறு பிரிவுகளுக்குரிய அவரது சீடர்கள் ஆவார்கள் மிகச்சிறந்த இதிகாசமாகிய மகாபாரதத்திற்கும் மிகச்சிறந்த தெய்வீக இலக்கியமாகிய ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் வியாசரே ஆசிரியர் ஆவார் பிரம்ம சூத்திரங்கள் வேதாந்த சூத்திரங்கள் அல்லது பாதராய ராயண சூத்திரங்கள் அவரால் தொகுக்கப்பட்டவையே ஆகும் வியாசரது கடுந்தவத்தின் வலிமையினால் அவர் முனிவர்களிலேயே மிகவும் மரியாதைக்குரிய ஆச்சாரியராக மதிக்கப்படுகிறார் கலியுக மக்களின் நன்மைக்காக மிகச்சிறந்த இதிகாசமாகிய மகாபாரதத்தை அவர் பதிவு செய்ய விரும்பினார் அப்பொழுது அவர் சொல்வதை எழுதுவதற்கு சக்தி வாய்ந்த எழுத்தாளர் ஒருவர் தேவைப்படுவதை வியாசர் உணர்ந்தார் பிரம்மதேவரின் உத்தரவுப்படி ஸ்ரீ கணேசர் அந்த பணியை செய்யும் பொறுப்பை ஏற்றார் ஆனால் சொல்வதை வியாசதேவர் ஒரு வினாடி நேரமும் நிறுத்தக்கூடாது என்பது கணேசரின் நிபந்தனையாகும் இவ்வாறாக வியாசர் மற்றும் கணேசரின் இன இணைந்த முயற்சியினால் ஸ்ரீ மகாபாரதம் தொகுக்கப்பட்டது அவரது தாயான சத்தியவதி பிறகு சந்தனு மகாராஜனை திருமணம் செய்து கொண்டாள் சத்தியவதியின் கணவரான சந்தனு மகாராஜனின் முதல் மனைவி கங்கையாவாள் கங்கையின் மூத்த மகன் பீஷ்மதேவர் ஆவார் இவ்வாறாக அவரது தாயாரான சத்யவதியின் கட்டளைப்படியும் பீஷ்மதேவரின் வேண்டுகோளின்படியும் அவர் திருத்ராஷ்டர் பாண்டு மற்றும் விதுரர் ஆகிய மிகச்சிறந்த மூன்று மகன்களை பெற்றெடுத்தார் மகாபாரதமானது குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு பிறகும் மகாபாரதத்தின் எல்லா கதாநாயகர்களும் இறந்த பிறகும் வியாசரால் தொகுக்கப்பட்டதாகும் பரீட்சித் மகாராஜனின் மகனான ஜனமேஜய மகாராஜனின் ராஜசபையில் மகாபாரதம் முதன் முதலாக பேசப்பட்டது பிரகதஸ்வர் இவர் யுதிஷ்ட மகாராஜனை அவ்வப்போது சந்தித்து வந்த ஒரு பண்டை காலத்து முனிவராவார் யுதிஷ்ட மகாராஜனை அவர் முதன் முதலாக காமியவனத்தில் சந்தித்தார் நல மகாராஜனின் சரித்திரத்தை அவர் விவரித்தார் மற்றொரு பிருகதஸ்வரரும் இருக்கிறார் இவர் வம்சத்தின் மகனாவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் நைன் பீஷ்மதேவரின் மரணம் என்ற தலைப்பில் பதம் ஆறு ஏழிற்கான சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ் ஜெய் சில பிரபுபாத் கி ஜெய் ஹரி போல்